हेलो माय सब्सक्राइबर्स एंड माय फ्रेंड्स वेलकम टू पॉप्स क्राफ्ट टाइम इनकी नम्बर वंदु और ऑल पर्पस ऑर्गेनाइजर दा पाक्क पोरोम इंद ऑर्गेनाइजर नम्ब रोम्ब रोम्ब क्विका ईजिया वंदु पन्नी मुडिच्चिरलाम एंड नमक्कु रोम्ब यूस्फुल्ला इरुक्कुम ஆர்கனைசர் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து தேவைப்படும். இன்கேஸ் உங்ககிட்ட பாக்ஸ் இல்லைனா நான் இப்போ ரீசெண்டாக ஒரு கிஃப்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் வந்து வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் அந்த மாதிரி கூட பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பாக்ஸை சுற்றிலுமே அதில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சாட் யூஸ் பண்ணி நான் கவர் பண்ணிக்கிறேன். சாட் இல்லைனா நோ ப்ராப்ளம், நார்மலான கலர் பேப்பர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே இல்லைனா நம்ம ஒயிட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலான ஒயிட் க்ளூர்களே அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிஸ்டிக் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் பார்க்க ஃபினிஷிங்குமே நல்லாயிருக்கும். கம்மெல்லாம் திட்டு திட்டாக தெரியாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்காக நான் ஃபெவிஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் லாக்டவுன் அப்படிங்கிறனால நம்மளால் நிறைய திங்ஸ் வந்து வாங்க முடியாது. அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். அதை நான் ஈக்குவலான மெஷர்மெண்ட்ஸில் வந்து ஒரு 6 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் ஒரு கார்ட்போர்டுக்கு மேலே இன்னொரு கார்ட்போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி பண்ணுறதை விட உங்ககிட்ட வந்து நல்ல திக்கான கார்ட்போர்டு வந்து இருந்ததுன்னா அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி அதே மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். டக்குன்னு பியாமல் நமக்கு இனியுமே கூட கொஞ்சம் லைஃப் லாங் இருக்கும். இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு 4 பீசஸ் கார்ட்போன் மட்டும் போதும். பட் நான் வந்து தெரியாமல் 6 பீசஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற பாக்ஸ் பொறுத்து வந்து தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் பெருசு எடுத்தீங்கன்னா 6 பீசஸ் தேவைப்படும். இல்லைன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 4 பீசஸ் மட்டும் வந்து போதும். நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்த ஒயிட் பேப்பருமே எடுத்துக்கிறேன். அந்த கார்ட்போர்டுக்கு மேலே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஹோம்மேடாக எப்படி ஃபெவிகால் பண்ணுறதுன்னு கூட நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸுமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த க்ளோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். எப்படி கவர் பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். அந்த கார்ட்போர்ட் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஃபெவிஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம மிச்சம் இருக்கிற ரெண்டு கார்ட்போர்டுக்குமே வந்து ஃபுல்லாக ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்தோலையே அந்த பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். எனது வந்து சின்ன கார்ட்போர்டு அப்படிங்கிறனால எனக்கு ரெண்டு பீஸ் கார்ட்போர்டு வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறீங்கன்னா அது வந்து உங்கள் விருப்பம் பொறுத்து. ஏன்னா சிலர் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்கணும்னு நினைப்பீங்க. சிலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து வச்சு பார்த்தேன். ஸோ கரெக்டாக அது இருக்குது. அண்ட் இதை நம்ம வந்து கம் யூஸ் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இல்லை, நம்ம நார்மலாக கூட வைக்கலாம். அதையும் நீங்கள் மெஷர்மெண்ட்டில் பண்ணும்போது அண்ட் எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. பட் நான் வந்து இந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நான் வந்து நீட்டமான கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ண பாக்ஸை வந்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த கார்ட்போர்ட் பீசஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கார்ட்போர்டு இல்லைன்னா தெர்மோகோல் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கார்ட்போர்டு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். அதை நான் மெஷர்மெண்ட்டாக வச்சுட்டு நமக்கு 6 பாக்ஸஸ் பக்கம் வந்து தேவைப்படும். 6 பீசஸ் வந்து தேவைப்படும். நான் இன்னைக்கு 3 வந்து டிவைட் பண்ண போகிறேன். அதனால 6 கரெக்டாக இருக்கா. நீங்கள் எடுக்கிற பாக்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டிவைட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த மாதிரி பொறுத்து வந்து கார்ட்போர்ட் பீசஸ் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டேன். மார்க் பண்ணதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த கிராஃப்டை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனுமே கொடுத்துருங்க. அப்போ தான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் வேறு என்ன வீடியோஸ் வேணுமோ கமெண்ட்ஸில் கேளுங்கள்.
ஓகே, இப்போ நான் வந்து 6 பீசஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு க்ளூ வந்து அப்ளை பண்ணாமையே நம்ம அழகாக வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் க்ளூ அப்ளை பண்ணதும் அப்ளை பண்ணாததும் அது வந்து உங்கள் விருப்பம். ஏன்னா நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் தேவை அப்படின்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணாமல் இருக்கும்போது அதை நம்ம எடுத்துட்டு அப்படியே ஒரு பெரிய ஸ்பேஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 பாக்ஸ் மட்டும் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் மிச்சம் எல்லா பாக்ஸஸுமே நான் உங்களுக்கு ஸ்டிக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எல்லா பாக்ஸஸ்க்குமே வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டேன். நான் இன்றைக்கி ஃபெவிகால் யூஸ் பண்ணனால கொஞ்சம் இனி காயலை, காஞ்சிருச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஹாட்லோ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபெவிபான் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா நான் ஒரு க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதை நான் ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் ஷேப் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபுல்லான ஒரு ஹார்ட் வந்து கிடைக்கும் அண்ட் ஈக்குவலாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். அண்ட் இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய கிராஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். பட் நான் கொஞ்சம் பிளெயினாக அதனால் நான் இந்த மாதிரி வந்து ஃபோம் ஷீட்டில் வந்து ஹார்ட் ஷேப் கட் பண்ணிவிட்டு நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய க்யூட்டான கிராஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, பட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம நிறையா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்டு கிராஃப்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய டேப்ஸு, இல்லை பெயின்ஸு, அதுவுமே இல்லைன்னா நம்ம இயரிங்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே தேடுவோம். ஸோ அந்த மாதிரி செட்டோட இயரிங்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸில் வைக்கும் போது நமக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஆல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து ஜிம் கீஸ், இல்லை சின்ன சின்ன ஸ்டோன்ஸ், அதெல்லாம் கூட வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூ வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.